Krishna Krishna Radhe Krishna. இதுவரைக்கும் நம்ம சும்மா கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கீதா வீடியோல ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், தேவகி அம்மா யாருடைய அம்சம் அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிதி தேவியின் அம்சமே தேவகி அம்மா. இனி நம்ம இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்டினை வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம இன்னைக்கு உள்ள 12வது அத்தியாயத்திலும் நுழைவோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக அததுவாதசோ அத்தியாயக பக்தி யோக. பகவானின் விஸ்வரூபத்தை பார்த்த பின் பக்தியே தோன்றும். அப்படித்தானே, பகவானிடம் கொள்ளும் பக்தி பற்றியே இந்த 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். கண்ணனிடம் இன்னும் அதீத பக்தி கொள்ள பக்தி யோகத்திலும் கண்ணன் அருளால் நுழைவோம். அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது, அந்த சந்தேகம் என்ன என்றும் அறிவோம். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக் தாயே பக்தாஸ்த்வாம் பரியுபாசதே ஏசாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமா. இவ்வாறு எப்போதும் யோகத்தில் திளைத்தவராய் எந்த பக்தர்கள் உன்னை நன்கு வழிபடுகின்றனரோ, மேலும் எவர் நிர்குண பிரம்மத்தை வழிபடுகின்றனரோ, அவ்விரு வகையினருள் யார் யோகத்தை நன்கு உணர்ந்தவர் என்று அர்ஜுனர் பகவானிடம் கேட்கின்றார். பரபிரம்மத்தை பகவானாக நினைத்து வழிபடுவது சகுண பிரம்மம். இதுவே நிர்குண பிரம்மம் என்றால் இந்திரியங்களுக்கு புலனாகாத அழிவற்ற பொருளாக இறைவனை வழிபடுவது. சகுண பிரம்மம் மற்றும் நிர்குண பிரம்மம் இவை இரண்டிலும் யோகத்தை யார் நன்கு உணர்ந்தவர் என்பதே இங்கு அர்ஜுனருக்கு வந்த சந்தேகம். பகவானும் இதற்கு விடையளிக்கின்றார். ஸ்ரீ பகவானு வாச்ச மையா வேச்ய மனோயே மாம் நித்ய யுக்தா உபாஷதே ஸ்ரத்தையா பரயோபேதாஸ் தேமே யுக்த தமாமதாக ஏத்வக்ஷரமனிதேச்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம சிந்தியஞ்ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் ஷண்யம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயக தே பிராப்னு வந்தி மாமேவ சர்வபூதஹிதேரதாக. என்னிடத்தில் மனத்தை நிறுத்தி எப்போதும் யோகத்தில் திளைத்தவராய் உயர்ந்த சிரத்தை உடையவராய் என்னை யார் வழிபடுகின்றார்களோ அவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள் என்பது என் கருத்து. ஆனால் எவ்விடத்தும் சமபுத்தி உடையவர்களாய் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி சொல்லுக்கு அடங்காததாயும் கண்ணுக்கு தென்படாததாயும் மனதுக்கு எட்டாததாயும் எங்கும் உள்ளதாயும் மாறுதல் அற்றதாகவும் அசைவற்றதாகவும் நிலை பெற்றதாகவும் உள்ள அழியா பொருளான பிரம்மத்தை யார் நன்கு தியானிக்கின்றார்களோ எல்லா உயிர்களின் நன்மையில் ஈடுபட்டுள்ள அவர்களும் என்னையே அடைகின்றார்கள் என்று பகவான் கூறுகின்றார். நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவரும் பகவானை அடைகின்றனர், சகுண பிரம்மத்தை வழிபடுபவரும் பகவானை அடைகின்றனர். பகவான் பரமேஸ்வரன், அவரே சகுண பிரம்மம். இந்திரியங்களுக்கு புலப்படாத அழிவற்ற பொருள். யோகிக்கெல்லாம் யோகியே பகவான். பகவான் மீது முழு மனதையும் ஒழுங்குபடுத்தி செலுத்துபவர்கள் பக்தர்கள். பக்தர்களுக்கு வெறுப்பு வெறுப்பு மனக்கலக்கம் இல்லை. இரவும் பகலும் பகவானை பற்றிய சிந்தனை மட்டுமே பக்தன் உள்ளத்தில் குடிகொள்ளும். பக்தர்கள் உயிர் வாழ்வது யாருக்காக? கண்ணனுக்காக. அதனால் பக்தர்கள் சிறந்த யோகிகள். இனி நிர்குண பிரம்மம் எப்படிப்பட்டது? நிர்குண பிரம்மம் எப்படிப்பட்டது என்று சொல்லால் விளக்க முடியாது. உலகம் தோன்றி மறையும், ஆனால் பிரம்மத்தில் எந்த மாறுபாடும் இல்லை. பிரம்மம் இந்த இடத்தில்தான் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது, எங்கும் நிறைந்திருக்கின்றது. பிரம்மம் நம் சிந்தனைக்கும் எட்டாதது. காலதேசம் மாறினாலும் பிரம்மம் அழியாதது. அதனால்தான் பிரம்மம் அக்ஷரம் என்று கூறப்படுகின்றது, அதாவது அழிவற்றது. எங்கும் வியாபித்துள்ள நிர்குண பிரம்மத்தை வழிபட சமபுத்தி வேண்டும். இன்பம் மற்றும் துன்பம் தரும் பொருட்களையும் சமமாக பார்க்க வேண்டும். அடங்காத இந்திரியங்களை நன்கு அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதே மனம் நடுநிலையில் இருக்கும். மனதின் சமபாவனை என்பது யாருக்குமே உதவாம பிணத்தை போன்று இருப்பதல்ல. அனைத்து உயிர்களையும் பிரம்மஸ்வரூபமாக பார்த்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பிற உயிர்களின் நன்மையை கருத்தில் கொள்வதும் சேவைதான். உயிர்களை எல்லாம் பிரம்மஸ்வரூபமாய் காண்பதே அவர்களுக்கு நன்மையை தருகின்றது. இங்கும் அங்கும் அலை பாயாமல் இடைவிடாமல் பிரம்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதே நிர்குண பிரம்ம உபாசனை. நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்களும் பகவானையே அடைகின்றனர். கடவுளை உருவமற்றவர் என்று தியானிப்பது முழுவதும் சரியானதே. அதுதான் உண்மையும் கூட. கடவுளுக்கு உருவமில்லை. ஆனால் அதற்காக மற்ற கொள்கைகளை எல்லாம் பொய் என்று எண்ணக்கூடாது. அது முற்றிலும் தவறானது.
கடவுளுக்கு உருவம் உண்டு என்று தியானிப்பது சரியே. கண்ணனாக நினைத்துதானே நாம் பகவானை வழிபடுகின்றோம். இதில் தவறில்லை, இது சரிதான். ஆனால் கண்ணனை காணும் வரை, உண்மையாக உணரும் வரை நாம் கொண்ட கொள்கையை கைவிடக்கூடாது. கண்ணன் கண்ணனாகவே இருக்கட்டும். சாதாரண கிருஷ்ணராகவே அர்ஜுனர் பகவானை பார்த்தார். ஆனால் பகவானின் விஸ்வரூப தரிசனம் கிடைத்த பின்பு அர்ஜுனர் உள்ளம் தெளிவடைந்தது. பரமாத்மாவே எங்கும் எதிலும் அனைத்துமாக இருக்கின்றார் என்று அர்ஜுனர் தெளிவடைந்தார். நாமும் நம் கண்ணனை கெட்டியாக பிடித்து கொண்டு பக்தி செய்வோம். அவன் அருளாலேயே அனைத்தும் தெளிவாகும். நிர்குண பிரம்மம் பற்றியும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல தெரிஞ்சுக்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்குள்ள கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸ்ரீகிருஷ்ணருடைய ஒரு மகனாலேயே யாதவ குலம் அழிவதற்கான ஒரு சாபம் கிடைத்தது. யாதவ குலத்திற்கு சாபம் கிடைக்க ஸ்ரீகிருஷ்ணரின் எந்த மகன் காரணமாக இருந்தான், அதாவது ஸ்ரீகிருஷ்ணரின் அந்த மகனின் பெயர் என்ன, இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.